ட்ரேடிங் கற்றுக்கொள்ளலாம் வாங்க தென்னிந்தியாவின் முன்னணி கமோடிட்டி புரோக்கர் ஸ்கை கமோடிட்டிஸ். ஈர நெஞ்சம் உள்ள விகட நேயர்களுக்கு வணக்கங்கள். எங்கேயோ இருக்கிற செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு கூட வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாச்சுங்க. ஆனா இந்த ஊரடங்கு காலகட்டத்துல புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குடும்பத்தினர் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புவதற்கான அந்த வாகனங்களை ஏனோ நம்ம ஏற்பாடு செய்ய தவறிட்டோம். பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு தங்களுடைய சொந்த ஊரை நோக்கி சுமார் 1000 கிலோமீட்டருக்கு மேல நடந்தே கிடக்கின்ற அவர்களுடைய கண்ணீர் கதைகளால, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்ணீர் கதைகளால இந்த ஆண்டுடைய துயர் மிகு வரலாறு எழுதப்பட்டு கொண்டே இருக்குங்க. இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, சுழலும் சக்கரங்களில் நகர்ந்து கொண்டே இருக்கிறது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை. இப்படியான சூழல்ல நடக்க முடியாத அவர்களுக்கு கை கொடுக்கிற ஒரு வாகனமா மாறி இருக்கு மிதிவண்டி, சைக்கிள் தான். அப்படிப்பட்ட உணர்ச்சி மிகு சைக்கிள் குறித்த கதைகளை நம்முடைய ஜூனியர் விகடன் இதழ்ல எழுதியிருக்கோம். வழக்கம் போலவே விரிவாக நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்ல பார்ப்போம். நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். திகைக்க வைத்த ஜோதியின் துணிச்சல். இந்த ஊரடங்கு தன்னோடு சேர்த்து பல உண்மைகளையும் சுமந்துகிட்டு இருக்குங்க. அதுல உணர்ச்சி மிகுந்த நேரடி சாட்சியம் தான் 15 வயது ஜோதி. விபத்துல அடிபட்ட தன்னுடைய தந்தைய சைக்கிள்ல பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் சைக்கிளை ஓட்டிட்டே வந்திருக்காங்க ஜோதி. டெல்லி குருகிராம் நகர்ல ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற ஒரு தொழிலாளி தாங்க மோகன் பஸ்வான். தொழில் நடந்துகிட்டே இருக்க திடீர்னு ஒரு விபத்து நேருது. அதுல பயங்கரமா அடிபடுறாரு மோகன். இந்த விஷயம் தெரிஞ்சு பதறி அடிச்சுட்டு போய் சொந்த மாநிலமான பீகார் தர்பங்கால இருந்து கிளம்பி வராங்க மகள் ஜோதி. அப்பாவை மருத்துவமனையிலையும் சேர்த்துட்டு அப்பாவை கூட இருந்து பராமரிச்சுக்கிறாங்க. ஓரளவு உடம்பு தேறிட்டு வந்த அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஊரடங்கு வந்துருதுங்க. என்ன பண்றதுனே தெரியல. ஊர்ல இருந்து அனுப்பி வச்ச அந்த பணமும் முழுக்க செலவாயிடுது. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா சாப்பாடுக்கே வழி இல்லாம தவிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஹவுஸ் ஓனருக்கு புரியுமா? வீட்டு உரிமையாளருக்கு ஒழுங்கா வாடகை கொடுக்குறீங்களா இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு மிரட்டுறாரு. 2 முறை கரண்டையும் கட் பண்ணிடுறாரு. ரொம்பவே பதறி போயிட்டாங்க ஜோதியும் அவங்க அப்பாவும். கையிலையும் காசு கிடையாது. சொந்த ஊருக்கே போயிடலான்னு பார்த்தா போறதுக்கு செலவாகுமே. ரயில்ல போறதுக்கோ இல்ல லாரி பிடிச்சு போறதுக்கோ கையில பணம் கிடையாது. என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே தவிச்சுட்டு இருந்த அந்த நேரத்துலதான் துணிச்சலா ஒரு முடிவெடுக்கிறாங்க ஜோதி. அரசாங்கம் கொடுத்த 1000 ரூபாய் நிவாரண தொகை கையில இருக்குங்க. அதை வச்சுக்கிட்டு சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்து வீட்டுல இருக்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு பேரம் பேசுறாங்க. சைக்கிள் 1600 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. 500 ரூபாய் பணத்தை வந்து கையில கொடுத்துட்டு முன்பணமா கொடுத்துட்டு மீதி பணத்தை நான் ஊருக்கு போய் அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை வாங்குறாங்க. தன்னுடைய அன்பான தன்னை அக்கறையா பார்த்துக்கிட்ட அப்பாவை அந்த சைக்கிள்ல பின்பக்கம் உட்கார சொல்றாங்க ஜோதி. அப்பா தயங்குறாரு. ஏன்னா சின்ன பொண்ணை சைக்கிள் ஓட்ட விடுறோமே, நம்மளால வண்டி ஓட்ட முடியலையே, சைக்கிள் ஓட்ட முடியலையே அப்படின்னு துடிக்கிறாரு. அப்பா கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது, பத்திரமா நான் ஊருக்கு கொண்டு போய் உங்களை கூப்பிட்டு போயிடுவேன், தயங்காதீங்க, எனக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிறாங்க அந்த ஆசையான அன்பான மகள் ஜோதி. அங்கிருந்து அப்பாவை சைக்கிளை உட்கார வச்சுக்கிட்டு அந்த மிதி வண்டியை அழுத்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயணிக்கிறாங்க. வழி எங்கோ எப்பயாவது பசி எடுத்தா அளவோடு சாப்பிட்றாங்க. கையில் இன்னும் 500 ரூபா தானே இருக்குது, அந்த பணத்தை வச்சு சாப்பிட்றாங்க. பெட்ரோல் பங்கில் போயிட்டு இரவு வந்து தங்கிக்கிறாங்க. மறுபடியும் இரவு பகல் பார்க்காம அப்பாவை வச்சுக்கிட்டு அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க ஜோதி. இறுதியில் கையில் இருந்த அந்த மிச்ச காசும் முழுமையாக செலவாகின்ற வயிற்றில் ஈரத்துணியை கட்டிக்கிட்டு அப்பாவை வச்சுக்கிட்டு சைக்கிள் ஓட்ட தொடங்குறாங்க ஜோதி. வழியில் பார்க்குற ஒரு சிலர் வந்து உணவு பரிமாறுறாங்க. அப்பவும் பலரும் இவர் அப்பாவை பார்த்து என்னங்க அவர் உக்காந்துட்டு வராரு, பொண்ணு அழுத்திட்டு போதே அப்படின்னு அப்பாவை திட்டுறாங்க. ஆனாலும் ஜோதி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாவுடைய வழி மகளுக்கு தாங்க தெரியும், அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு இந்த நேரத்துலையும் அப்பாவை விட்டு கொடுக்காமலே பேசுகிறாங்க ஜோதி. இறுதியாக தன்னுடைய தந்தையை பத்திரமா வீட்டில் போய் சேர்த்தாங்க மகள் ஜோதி. அந்த வகையில் மகளுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியும் பூரிப்போம். இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்ச அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்டு ட்ரம்புடைய மகள் இவாங்கோ ஜோதியுடைய துணிச்சலை ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. இந்தியாவுடைய சைக்கிள் ஃபெடரேஷனும் ஜோதி சைக்கிள் போட்டியில் பங்கு பெறுவதற்கான பயிற்சி அளிக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க, ஏதோ ஜோதி விளையாட்டாவோ சாகசத்துக்காகவோலாம் இப்படி அப்பாவை சைக்கிளில் கூட்டு வர கிடையாது. உண்மையிலேயே தன்னுடைய தந்தைய தொலை தூரம் பயணித்து அங்கிருந்து சைக்கிள்ல கூட்டிட்டு சொந்த ஊருக்கு திரும்புற
இப்படியான ஒரு நிலையை ஏழைகளுக்கு உருவாக்கிய இந்த அரசுகள் தான் உண்மையிலேயே துயரப்படணும். இந்த துயரம் குறித்து யாருமே வாய் திறக்க கிடையாது. நல்ல வேளைங்க, நெடுஞ்சாலைகள்ல நாள்தோறும் நடந்துகிட்டு இருக்கிற புலம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள்ல இருந்து நாங்க இந்திய மாரத்தான்ல பங்கு கொள்ளக்கூடிய வீரர்களை தேர்வு செய்ய போகிறோம் அப்படின்னு எந்த இந்திய தடகள அமைப்புகளும் இதுவரைக்கும் பேச கிடையாது, சொல்ல கிடையாது. பரவாயில்ல, அந்த வகையில இக்பாலின் உருக்கமான கடிதம். முகமது இக்பால் உத்தரப்பிரதேசம் பரேலியை சேர்ந்தவருங்க. ராஜஸ்தான் பரத்பூர்ல புலம்பெயர்ந்த தொழிலாளியா இருக்காரு. ஊரடங்கு காலம் வந்ததால அங்க வேலை இல்லாம போகுது, வேலை இல்லாததால உணவும் இல்லாம போகுது. வயிறுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சாப்பிட்டாகணும். ரொம்பவே கஷ்டப்படுறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த நேரத்துலதான் தான் பணியாற்றிட்டு இருந்த அந்த ராராங்கிற கிராமத்துல சகாப் சிங் அப்படிங்கிறவருடைய வீட்டுல இருந்த பழைய சைக்கிளை திருடிடுறாரு முகமது இக்பால். திருநாளும் அதுலயும் ஒரு நேர்மை இருக்குங்க, எளிய மனிதர்களுக்கே இருக்கிற நேர்மை. ஒரு நீண்ட ஒரு கடிதத்தை இந்தியில எழுதி வச்சிடுறாரு. அதுல நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த குற்றவாளி நான் தாங்க, நான் நிராதரவா நிக்கிறேன், எனக்கு வேற வழி தெரிய கிடையாது. என்னுடைய மாற்று திறனாளி குழந்தைய சொந்த ஊர் கூட்டு போனோம், அதனாலதான் உங்களுடைய சைக்கிளை திருட வேண்டிய ஒரு சூழல். நிச்சயமா என்ன நீங்க மன்னிச்சிருவீங்க அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் அப்படின்னு உருக்கமா எழுதி வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா ஒடிசா கேந்திராபாத் பகுதியை சேர்ந்தவரு பிரசாந்த் நாயக்ங்க. கோவால கட்டுமான பணி செய்கிற ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளி. அங்க வந்து ஊரடங்குனால தொழில்லாம் இல்லாம போக என்ன பண்றதுனே இவருக்கு தெரியல. ஏன்னா பசி துயரம் எல்லாமே வாட்டி எடுக்குது. அதனால கையில இருந்த கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு ஒரு சைக்கிளை வாங்கிட்டு சைக்கிள்லயே சொந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு பயணத்தை தொடங்குறாரு. தெலுங்கானாவை கடக்கிற நேரத்துல இரவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படியே தூங்கியிருக்காரு. காலையில எழுந்து பார்த்தா அவருடைய சைக்கிள் களவாடப்பட்டிருக்கு. என்ன பண்றதுனே தெரியல, சொந்த ஊருக்கு போயாகணும் இல்லையா. அதனால அங்கிருந்த வேற ஒரு சைக்கிளை திருடிட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாரு பிரசாந்த் நாயக். இந்த இடத்துல ஊரடங்கு குறை சொல்றதா இல்ல புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை இப்படியான ஒரு மோசமான சூழலுக்கு தள்ளின இந்த அரசாங்கத்தை குறை சொல்றதா அப்படின்னு தெரியல. ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல சமகாலத்துல சைக்கிள் விற்பனை அதிகரிச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எந்த வாகனங்கள்ல போனாலும் எல்லையோரத்துல காவல்துறையினர் தடுத்து நிறுத்திடுறாங்க. அதனாலேயே நடந்து போறாங்க இல்ல சைக்கிள்ல போறாங்க, இவங்களை காவல்துறையினர் தடுக்கிறது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இப்படி பழைய சைக்கிள் மூலமாக தான் தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு போயிட்டு இருக்காங்க பெரும்பாலானவங்க. இவங்களுக்கு எந்த சைக்கிள் உதவி செய்யுது அப்படின்னா, அரசு இலவசமா பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கினாங்க இல்லையா, அந்த சைக்கிளை பழைய சைக்கிள் கடையில சுமார் 1000 ரூபாய் வரைக்கும் விலை கொடுத்து வாங்கிட்டு போய் தங்களுடைய சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள். புது சைக்கிள் வாங்கணும்னா 4000 வரைக்கும் ஆகுது இல்லையா. அதனாலதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயங்க, நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள், தமிழ்நாட்டில் வாழ்றவங்க, கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் பகுதியில் இருக்கிற மக்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய சைக்கிளுக்கு பஞ்சர் ஒட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் பம்ப் இலவசமா பம்ப் வழங்கி வழியில எந்த சிக்கலும் இல்லாமல் பயணிக்கிறதுக்கு உதவுறது, வழி துணைக்கு சில பணம் கொடுத்தும் உதவுறது அப்படின்னு இந்த மாதிரியான உதவிகளையும் செஞ்சிருக்காங்க. இது எல்லாவற்றிலுமே ஒரு விஷயம் தெளிவா தெரியுதுங்க, சக மனிதர்கள் மீது அக்கறையுள்ள மனிதர்கள் நம்முடைய நாட்டில் பரவி விரவி இருக்காங்க. இப்படியான நல்ல இதயங்களையும் அடையாளம் காட்டியிருக்கு ஊரடங்கு. வட மாநில தொழிலாளர்களுக்கு உணவு இல்லாமல் சிரமப்படுறாங்க, நடந்து போகிறாங்க, அவங்கள முகாமில் தங்க வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உணவு இல்லாமல் கஷ்டப்படுறதுனால இன்னைக்கு ஒரு 8 மணிக்கு தொடங்கி ஒரு 1000 பேருக்கு உணவு பாடியநல்லூர் அங்காளேஸ்வரி கோயில் முகாமில் பாதி பேர் கொடுத்துட்டு மீதி வந்து வெளியே நம்ம டோல்கேட்டில் கொடுத்துட்டு இப்போ நம்ம சோழவரம் ஆத்தூர் பிரிட்ஜிக்கில் நின்று எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து இதை ஒரு வருமான காலமாக பண்ணிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் நல்லவர்கள் இருக்கிற இதே நாட்டில் தான் சில இரக்கமற்ற மனிதர்களையும் இந்த ஊரடங்கு அடையாளப்படுத்துது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் புது சைக்கிள் வாங்கிட்டு தங்களுடைய சொந்த மாநிலத்தை நோக்கி பயணிக்கிற நேரத்தில் பார்டர்ல போலீஸ்வங்களெல்லாம் பிடிச்சிரும், சைக்கிளையும் பிடுங்கிரும். அதனால இதை எங்ககிட்டயே வந்த விலைக்கு வித்துட்டு போயிடுங்க அப்படின்னு சில களவாணி கும்பல், மோசடி கும்பல், அதை எப்படி வேணாலும் திட்டலாம், பேசி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்ட்ட சைக்கிளை வாங்கிடுறாங்க. சில இடங்கள்ல அவர்களை அடித்து உதைத்து மிரட்டியும் அந்த சைக்கிளை திருடிடுறாங்க. என்ன சொல்றது, இரக்கமற்ற அரசுகள் இருக்கிற இதே நாட்டுல இரக்கமற்ற மனிதர்களும் தென்படுறாங்க. தன்னுடைய கை குழந்தைய தோல்ல சுமந்தபடி அம்மாவும் மூத்த குழந்தையையும் பண்டம் பாத்திரங்களை எல்லாவற்றையும் சைக்கிள்ல வைத்தபடியே அப்பாவும் நடக்கிற இந்த காட்சிகள் இந்திய நெடுஞ்சாலைகள்ல தொடர்ந்து காணப்பட்டுகிட்டே இருக்கு. கொளுத்துற வெயில்ல பசி பட்டினியோட எப்படியாவது சொந்த ஊருக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குடும்பம் குடும்பமாக பயணிக்கிற இந்த காட்சிகள் எல்லாமே
ஈரமுள்ள இதயத்துல மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா காவல்துறையுடைய எந்த விதமான ட்ரோன்கள்லயும் இப்படியான வலிமிகுந்த காட்சிகள் தென்படுவதே இல்ல. ஒருவேளை இதயத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் இப்படியான வலி எல்லாம் புரியுமோ என்னவோ. நிலாவில கால் பதிக்கிறதோ செவ்வாய் கிரகத்துல தடம் பதிக்க இந்தியா உருவாக்கிய மங்கள்யான் சந்திராயன் போன்றவை எல்லாமே நம்முடைய நாட்டுக்கு பெருமையான அடையாளமா இருக்கலாம். ஆனால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நடக்க வைக்கிறது உண்மையிலேயே நம் நாட்டிற்கான பெருமை கிடையாது. இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செஞ்சிருங்க. கொரோனாவை வெல்வோம். நன்றி, வணக்கம். இன்ட்ராடே ட்ரேடிங் மற்றும் தினசரி மார்க்கெட் ஆலோசனை பெற்று மொபைலில் ட்ரேடிங் செய்யலாம். தென்னிந்தியாவின் முன்னணி கமோடிட்டி புரோக்கர் ஸ்கை கமோடிட்டிஸ். விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும்.